வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில உணவு சாப்பிடாம போனா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போனா என்ன விதமான நன்மைகள் ஏற்படும், தீமைகள் என்ன ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நன்மைகள் இருக்கா அப்படிங்கறது டவுட்டா இருக்கு, கண்டிப்பா நன்மைகள் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதை முதல் முறையா நம்ம வாகை தமிழ் சேனல பாக்க வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சேனலுக்குள்ள வர மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். முதல்ல காலையில உணவு சாப்பிடாம போனா என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பிரச்சனைகள் நிறைய சந்திப்போம், ஆனா வந்து நன்மைகள் அப்படின்னா ஒரு சில வகைகள் தான் இருக்கு. அப்ப காலையில உணவு சாப்பிடாம போனா நம்மளுடைய வெயிட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி வெயிட் அதிகரிக்கும், நம்ம தான் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் எல்லாம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதமான ஒபிசிட்டி பிரச்சனையே உண்டாக்கும். நம்ம சாப்பிடாம போனால் இந்த ஒபிசிட்டி பிரச்சனைனால நம்மளுடைய வயிறு, அதாவது பருமன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கை கூறுது. அப்ப வெயிட் அதிகம் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. நம்ம காலையில உணவு சாப்பிடாம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டயாபெட்டிஸ் வர அளவுக்கு, அதாவது சர்க்கரை நோய் உருவாகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 இல்லைன்னா 5 நாட்கள் நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 55% அளவுக்கு நம்மளுக்கு டயாபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். காலையில உணவு சாப்பிடாம போனா சர்க்கரை நோய் வரதானே செய்யும், ஏன்னா சர்க்கரையினுடைய அளவு வந்து நம்மளுக்கு உடல்ல, அதாவது பிளட் சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். சரி, இந்த பிளட் சுகர் லெவல் நம்மளுக்கு கம்மி ஆகிறதுனால நம்மளுடைய மூடுன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான். இந்த மாதிரி நம்ம சாப்பிடாம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் வந்து அதிகரிக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல, அதாவது குளுக்கோஸோட அளவு வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஒரு நேரங்களுக்கு மேலே போகும்போது நம்மளுடைய குளுக்கோஸோட அளவு கம்மி ஆகிறதுனால நம்மளுக்கு என்னன்னா வாமிட் வர மாதிரி சென்ஸு, சிலருக்கு வந்து மயக்க நிலையில கூட போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உண்மையா நிறைய பேர் அனுபவிச்சு இருப்பாங்க. ஏன்னா பிளட் சுகர் லெவலு கம்மி ஆகும்போது கண்டிப்பா மயக்க நிலை தான் அடைவோம். சரி, அடுத்த பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல குளுக்கோஸோட அளவு, அதாவது பிளட் சுகரோட லெவல் வந்து கம்மி ஆகும் போது, அதாவது ஆசிடோட லெவல் வந்து அதிகரிக்க செய்யும். இந்த ஆசிடோட லெவல் அதிகரிக்கும் போது நம்ம குடல்ல வந்து புண்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல்ல புண்கள் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய வாயில நம்மளுக்கு என்னன்னா ஒரு விதமான பாக்டீரியா வந்து உருவாக ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இந்த பாக்டீரியா உருவாகிறதுனால நம்ம வாயில துர்நாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப காலையில சாப்பிடாம போனா வாயில துர்நாற்றம் ஏற்படுற அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறது நம்மளே உணர்ந்திருப்போம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட காலையில இருந்து மதியம் 12-1 மணி வரலாம் நீங்க எதுவும் சாப்பிடாம இருந்து பாருங்க, உங்களுடைய மூடோட லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாரும் உணர்ந்ததாதான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலையில் நீங்கள் சாப்பிடாம போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21% வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ஹார்ட் டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கையும் கூறுது. சரி, காலையில் உணவு சாப்பிடாம போனால் அதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. காலையில் ஒரு சில ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, காலையில் நீங்கள் உணவு சாப்பிடாம போனால் உங்களுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிக பர்சன்ட், 75% ஆஃபான ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நீங்க காலையில உணவு சாப்பிடல அப்படின்னா உங்களுடைய மூளை வந்து சோர்வடைய தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வயதான தோற்றத்தை வந்து ஏற்படுத்தாதான், அதாவது காலை உணவை நம்ம சாப்பிடாம விட்டோம் அப்படின்னா, அதாவது ஆன்டி ஏஜினிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது. வயதான தோற்றம் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எதுவுமே கிடையாதுங்க. அப்ப சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்ம இளமையா இருக்கலாம், ஆனா இளமையா இருந்து என்ன பிரயோஜனம், நம்மளுக்கு நிறைய நோய்கள் உருவாகும் அப்படிங்கறது தான் உண்மையும் கூட. அப்ப காலை உணவை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நிறைய நோய்களுக்கு உள்ளாகும், அதாவது முக்கியமா குளுக்கோஸோட அளவு நம்மளுக்கு கம்மியாகும், ஹார்ட் டிசீசஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இனிமேலு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடாம விடாதீங்க. அப்படி சாப்பிடாம விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாயில ஒரு துர்நாற்றத்தை உருவாகும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.